வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக வினிதா. முக்கிய செய்திகள். தமிழக அரசும் மாநகராட்சியும் தலையிட்டு சாலையோரங்களில் உள்ள முறையற்ற ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்ற வேண்டும். விதியை மீறி மின் இணைப்பு கொடுக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு பிடிபட்ட கருப்பு படம் குறித்த பட்டியலை வெளியிட முடியுமா? பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. வருமான வரி சோதனைகளில் அரசியல் தலையீடு ஏதும் இல்லை, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பேச்சு. பழைய ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்வதற்கான காலக்கெடு நாளையுடன் நிறைவு, வங்கிகளுக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். சேகர் ரெட்டி கூட்டாளிகள் மேலும் இருவர் கைது, அமலாக்க பிரிவு தொடர் நடவடிக்கை. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவு. விரிவான செய்திகள். தமிழக அரசும் மாநகராட்சியும் தலையிட்டு சாலையோரங்களில் உள்ள முறையற்ற ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்ற வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், சென்னை மாநகராட்சி மற்றும் சிஎம்டிஏ அனுமதி பெற்ற பின்னர்தான் புதிதாக கட்டிடம் கட்டப்பட வேண்டும். ஆனால் மாநகராட்சியின் அனுமதி இல்லாமல், சென்னையில் பல்வேறு முக்கிய இடங்களில் முறையான அனுமதி இல்லாமல் கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன என புகார் தெரிவித்துள்ளார். இதுபோன்று செயல்களில் ஈடுபடுபவர்களை மாநகராட்சி கண்டறிந்து அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேப்டன் கோரியுள்ளார். இது மட்டுமல்லாமல், கட்டிடம் கட்டுபவர்களுக்கு துணையாக மின்வாரிய மின்சார இணைப்பை கொடுத்திருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது எனவும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். சாதாரண மக்கள் கட்டுகின்ற வீடுகளுக்கு மின் இணைப்பை தர மறுக்கும் மின்சார வாரியம், ஆனால் ஆக்கிரமிப்பு செய்த கட்டிடங்களுக்கு மின் இணைப்புக்கு முறையான ஆவணம் செலுத்தாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மின் இணைப்பு வழங்கப்படுவதாக மக்களும் சமூக ஆர்வலர்களும் கூறுவதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் சென்று வரும் சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்பு செய்வது போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கிறது என கூறியுள்ள கேப்டன், தமிழக அரசும் மாநகராட்சியும் இதில் தலையிட்டு சாலையோரங்களில் உள்ள முறையற்ற ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் விதியை மீறி மின் இணைப்பு கொடுத்த அதிகாரிகள் மீதும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கை வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார். நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு எத்தனை கோடி கருப்பு பணம் பிடிபட்டது என்ற பட்டியலை பிரதமர் மோடி வெளியிட தயாரா என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் கொண்ட வெள்ளை அறிக்கையை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து பேசிய ராகுல், மோடியின் நடவடிக்கையால் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு எத்தனை கோடி கருப்பு பணம் பிடிபட்டது என்பதை கூற மோடி தயாரா என்று அவர் வினவினார். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையை அறிவிப்பதற்கு முன்பு பொருளாதார நிபுணர்களோடு மோடி கலந்து ஆலோசித்தாரா என ராகுல்காந்தி வினவியுள்ளார். மேலும் நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு 50 லட்சத்திற்கு அதிகமாக வங்கியில் முதலீடு செய்தவர்களின் பெயர்களை வெளியிட மோடி தயாரா எனவும் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பினார். மேலும் வங்கிகளில் பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாட்டை உடனடியாக தளர்த்த வேண்டும், பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்களின் விலைகளை குறைக்க வேண்டும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு தலா 25,000 வங்கியில் முதலீடு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட சில கோரிக்கைகளையும் மத்திய அரசுக்கு ராகுல்காந்தி முன்வைத்துள்ளார். வருமான வரி சோதனைகளில் அரசியல் தலையீடு ஏதும் இல்லை என்று மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் தமது வீடு மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்ற வருமான வரி சோதனைகளுக்கு மத்திய அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, வருமான வரி சோதனைகளில் அரசியல் தலையீடு ஏதும் இல்லை என கூறியுள்ளார். மேலும் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் நாடு எதிர்காலத்தில் பெரும் வளர்ச்சியை எட்டும் என்ற அவர், முறையாக வரி செலுத்தாமல் பணத்தை பதுக்கி வைத்தவர்களைத்தான்
இந்த திட்டம் பாதிக்கும் என்றார். தற்போது பணமதிப்பு நீக்க நடவடிக்கை தீவிரம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு, இந்த நடவடிக்கை முழுமையானதும் நாட்டின் வளர்ச்சி மேலும் வேகமாக இருக்கும் என்றார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்வதற்கான காலக்கெடு நாளையுடன் முடிவடைகிறது. இதனையொட்டி வங்கிகளுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். கடந்த மாதம் 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று மத்திய அரசு அறிவித்தது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் ஒழிக்கப்பட்டதைத் தொடர்ந்து புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்கிடையில் தங்களிடம் உள்ள பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கி மற்றும் தபால் நிலையங்களில் மாற்றிக்கொள்ளலாம் எனவும், மருந்தகங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற இடங்களில் மாற்றிக்கொள்ளலாம் என்ற சலுகைகளையும் மத்திய அரசு விதித்தது. இதனையடுத்து வங்கிகள் தபால் நிலையங்களில் பல்வேறு இன்னல்களையும் கட்டுப்பாடுகளையும் தாங்கிக் கொண்டு மக்கள் பணத்தை மாற்றி வருகின்றனர். கருப்பு பண முதலைகளை ஒழிக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது என்றாலும், ஏழை எளிய நடுத்தர மக்களே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கிகளில் பழைய நோட்டுகளை மாற்றுவதற்கு கியூ வரிசையில் மக்கள் சாரசாரையாக நாள் கணக்கில் காத்திருக்கின்ற அவலம் இன்று வரை குறையவில்லை. மேலும் வங்கிக் கணக்கில் எவ்வளவு பணம் இருந்தாலும் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பணம் எடுக்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டதால், திருமணம், மருத்துவம் உட்பட பல உயர்தொகை செலவுகளுக்கு பணம் எடுக்க யாராலும் முடியவில்லை. மேலும் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் அனைவரும் 100 ரூபாய் நோட்டுகளை உபயோகித்து வந்ததால் சில்லறை தட்டுப்பாடு அதிகரித்து பெரும்பாலான வணிகம் சரிவை கண்டுள்ளது. பொதுமக்கள் பலர் தங்களிடம் அன்றாட செலவிற்கு 50, 100 ரூபாய் நோட்டுகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். போதிய அளவு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படாமல் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டதே நாட்டில் இவ்வளவு பெரிய அளவில் பண தட்டுப்பாடு ஏற்பட்டதாக பல தரப்பில் இருந்து குற்றச்சாட்டுகள் குவிந்து வருகிறது. இந்த நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டிசம்பர் 31ஆம் தேதி வரை கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்ட அவகாசம் நாளையுடன் முடிவுக்கு வருகிறது. இதனையொட்டி வங்கிகளுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். தொழிலதிபர் சேகர் ரெட்டியின் கூட்டாளிகள் மேலும் இருவரை அமலாக்கப் பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் போயஸ் கார்டனுக்கு மிகவும் நெருக்கமான சேகர் ரெட்டி மற்றும் அவரது நண்பர் சீனிவாசலு ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் முதன்மை கான்ட்ராக்டராக இருந்த சேகர் ரெட்டியின் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் ரூபாய் 131 கோடி ரொக்கம், 178 கிலோ தங்கம் பிடிப்பட்டது. இதில் ரூபாய் 30 கோடிக்கு புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. இதன் அடிப்படையில் சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் சேகர் ரெட்டி மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விசாரணையின் முடிவில் சேகர் ரெட்டியும் அவரது நண்பர் சீனிவாசலவும் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இருவரும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதன் பின்னர் சேகர் ரெட்டியின் கூட்டாளிகளான பிரேம், ரத்தினம், புதுக்கோட்டை ராமச்சந்திரன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சேகர் ரெட்டியின் கூட்டாளிகளான மகாவீர் ராணி, அசோக் ஜெயின் ஆகிய இருவரையும் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. அவர்கள் 6 கோடி ரூபாய் அளவிற்கு பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றி தந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அசோக் ஜெயினிடம் இருந்து 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய நோட்டுகள் மற்றும் 6.5 கிலோ தங்கத்தையும் அமலாக்கத்துறை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. கைதான இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ரிக்டர் அளவுகோலில் 6.3 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. எனினும் அங்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் அறிவிக்கப்படவில்லை. சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள், கடைகள் குலுங்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் வீட்டை விட்டு அவசரமாக வெளியேறினர். எனினும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. வாஜ்பாய் ஆட்சியின் போது மத்திய உள்துறை செயலாளராக பொறுப்பு வகித்த அனில் பைஜால் டெல்லி துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநராக கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பதவி வகித்து வந்த நஜிப் ஜங் கடந்த சில தினங்களுக்கு முன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக திடீரென அறிவித்தார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நஜிப்புக்கு தொடர்ந்து முரண்பாடு நிலவி வந்த நிலையில் அவரது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வாஜ்பாய் ஆட்சியின் போது மத்திய உள்துறை செயலாளராக பொறுப்பு வகித்த அனில் பைஜால்
டெல்லி துணைநிலை ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அனில் பைஜாலை நியமனத்திற்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். 1969 பேட்ச் IAS அதிகாரியான அனில் பைஜால் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தார். கடந்த 2006 பணி ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. வாரதா புயல் பாதிப்பு குறித்து மத்திய குழுவினர் இன்று 2 ஆய்வில் ஈடுபடுகின்றனர். கடந்த 12 கரையை கடந்த வாரதா புயலின் கோர தாண்டவத்திற்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 100,000 மேற்பட்ட மரங்கள், 30,000 மின்கம்பங்கள், 600 டிரான்ஸ்பார்மர்கள், 70,000 வீடுகள் மற்றும் நிலங்கள் கடும் சேதத்தை சந்தித்தன. புயல் தாக்கி 15 பின்னர் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலர் பிரவீன் வசிஷ்டா தலைமையில் 9 கொண்ட குழுவினர் செவ்வாய்க்கிழமை மாலை சென்னை வந்தனர். முதலமைச்சர், தலைமைச் செயலாளர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை படகல் பார்க், அண்ணா வளைவு, திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து கிண்டி துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட சேதத்தை சாலையிலேயே நின்று பார்வையிட்ட மத்திய குழுவினர் பல்லாவரம், வண்டலூர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்ற மத்திய குழுவினர் அங்கு பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்தனர். பின்னர் பேசிய மத்திய குழுவினர், தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் வாரதா புயலில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக பாராட்டியுள்ளனர். இதனிடையே மத்திய குழு பெயரளவுக்கு மட்டுமே ஆய்வு செய்ய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிட முயன்ற 1,000 விவசாயிகள் கைது. வருமான வரித்துறை அதிகாரி போல் நடித்து ₹42,00,000 மோசடி. பட்டதாரி பெண் உட்பட 2 கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.